நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு மராட்டிய மன்னர்கள் கால தூக்குமேடை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த மண்ணை பல பேர் ஆட்சி செய்தார்கள். அதில் மூன்று விதமாக வந்து இங்கே ஆட்சி செய்தார்கள். ஒன்று, வேலை தேடி வந்து இங்கே ஆட்சியை பிடித்து ஆட்சி செய்தார்கள். இரண்டாவது, வணிகம் செய்ய வந்து இங்கு ஆட்சியை பிடித்தார்கள். மூன்றாவது, படையெடுத்து வந்து இங்கே ஆட்சி செய்தார்கள். அப்படி வந்தவர்கள்தான் ஆரியர்கள், முகலாயர்கள், விஜயநகர பேரரசுக்காரர்கள், மராட்டியர்கள், போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள். இதிலே ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள் மற்றும் முகலாயர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். ஆனால் ஆரியர்கள், விஜயநகர பேரரசுக்காரர்கள், மராட்டியர்கள் இந்த மண்ணில் தங்கிவிட்டார்கள். ஆரியர்கள் வருகை என்பது 11ஆம் நூற்றாண்டு, விஜயநகர பேரரசு வருகை என்பது 16ஆம் நூற்றாண்டு, மராட்டியர்கள் வருகை என்பது 18ஆம் நூற்றாண்டு. இந்த 18ஆம் நூற்றாண்டில்தான் இந்த தூக்குமேடை மராட்டிய மன்னர்களால் பயன்படுத்தப்பட்டது. இந்த தூக்குமேடை என்பது தஞ்சை சீனிவாசபுரம் சிவப்பு நாயக்கன் வரி கரையில் உள்ள மேல்கரையில் உள்ளது. அதாவது இது 200 ஆண்டுகள் பழமையான காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தூக்குமேடையாகும். இது தரையிலிருந்து 10 அடி உயரத்தில் உள்ளது. இந்த தூக்குமேடை என்பது செங்கல், சுண்ணாம்பு மற்றும் கருங்கல்லால் கட்டப்பட்டவையாகும். இது 30 அடி அகலத்திலும் 200 அடி நீளத்திலும் கட்டப்பட்டவையாகும். இந்த தூக்குமேடை என்பது தற்பொழுது மேற்கூரை ஏதும் இல்லாமல் இருக்கின்றது. இதன் நுழைவாயில் 2 வாசல்கள் உள்ளன. இதே மேடை அருகில் சுரங்க வழியும் உள்ளது. இந்த தூக்குமேடை என்பது கட்டிடத்தில் பக்கவாட்டு சுவரின் இருபுறமும் வளைவுகளுடன் கூடிய வாசல்கள் உள்ளன. அதனால் இந்த தூக்குமேடையை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீளம் 200 அடி, அகலம் 30 அடி ஆகும். இது தரைமட்டத்திலிருந்து 10 அடி உயரத்தில் உள்ளது. இந்த தூக்குமேடை என்பது மராட்டிய மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாகும். இது சுமார் 200 ஆண்டுகள் பழமையாகும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரங்கமாகும். சுரங்கத்தின் மேல்தளம் இடிந்து விட்டது. அதை கீழே தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதனால் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரங்கப்பாதை செல்லும் வழியாகும். இந்த மண்ணை பல பேர் ஆண்டார்கள். இதில் விஜயநகர பேரரசு ஆண்டதற்கு தென்தமிழத்தில் மகால் உள்ளது. மராட்டிய மன்னர்கள் ஆண்டதற்கு தஞ்சையிலே அரண்மனை உள்ளது. ஆனால் பாட்டன் பாண்டிய பேரரசு ஆண்டதற்கு இங்கே ஒரு செங்கக்கல் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேர்களே, நாம் இப்போது மராட்டிய மன்னர்கால தூக்குமேடை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.